ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நக்ஸு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாயா மசாலா. அதாவது இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்மளோட இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு டீ பவுடரை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் மஞ்சள் பொடி எடுத்துருக்கேன், 2 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு, 6 ஏலக்காய், 2 பட்டை, 1 பெரிய துண்டு சுக்கு, 6 கிராம்பு எடுத்திருக்கேன். இது எல்லாத்துலேயும் ஒரு வாணலியில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஆயில் எதுவும் போட வேண்டாம். மீடியமில் வச்சே வறுத்துடுவேன். லைட்டாக ஸ்மெல் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்தால் போதும், கருக விட்டுறாதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த கொரோனா காலகட்டத்தில் நமக்கு காஃபு, கோல்டு, ஃபீவர் இந்த மாதிரிலாம் வரும்ல, அப்போ இந்த டீயை போட்டு நம்ம குடித்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கான டீ தான் இது. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதோடு நம்ம மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கணும். அது 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நமக்கு அரைச்சாச்சு. சாயா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த பவுடரை நீங்கள் 1 டேபிள்ஸ்பூன் போட்டு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு, அதில் உங்களுக்கு கருப்பட்டியோ சர்க்கரையோ என்ன வேணுமோ நீங்கள் போட்டுக்கிட்டு நல்லா கொதிக்க விட்டு நீங்கள் குடிக்கலாம். ரெகுலராக குடிச்சு வந்தால் நம்மளோட இம்யூனிட்டி பவர் நல்லா அதிகமாகும். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான சாயா பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.